இந்தியாவின் பால்வளத்துறைக்கு சிறு விவசாயிகளை வலு சேர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் இந்திய கண்காட்சி மையம் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச பால்வள சம்மேளனத்தின் உலக பால்வள உச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய பிரதமர் பால்வளத்துறையின் முக்கிய அம்சங்களை மக்கள் தெரிந்து கொள்ளவும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் இந்த உச்சி மாநாடு உதவும் என்று கூறினார். பசுதானம் என்பது இந்திய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் என்று கூறிய பிரதமர் இந்தியாவில் பால் உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். நமது சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் இந்த உச்சி மாநாட்டின் பயனாளியாக இருப்பார்கள் என்று அவர் கூறினார். பால்வளத்துறை கிராமப்புற பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிப்பதுடன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சி காரணமாக பால்வளத்துறை மிகப்பெரும் அளவுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். भारत के डेयरी सेक्टर की पहचान मास प्रोडक्शन से ज्यादा प्रोडक्शन बाय मासेस की है। भारत में डेयरी सेक्टर से जुड़े अधिकांश किसानों के पास या तो एक पशु है, दो है या तीन पशु है। इन्हीं छोटे किसानों के परिश्रम और उनके पशुधन की वजह से आज भारत पूरे विश्व में सबसे ज्यादा दुग्ध उत्पादन करने वाला देश है। மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக இந்தியாவில் கடந்த 8 ஆண்டுகளில் பால் உற்பத்தி 44% அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளைச் சேர்ந்த 1500 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இதன் மூலம் பால்வளத்துறையில் சர்வதேச அளவில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறைகளை இந்திய கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் அறிந்து கொள்ள முடியும் என்று மாநாட்டை ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாக இந்தியாவில் பால்வள உச்சி மாநாடு கடந்த 1974 ஆம் ஆண்டு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.